ஹாய் காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டூலட் மை. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, பூமியில கண்டுபிடிக்கிற பல வகையான கண்டுபிடிப்புகள் எல்லாம் முதல்ல மனுஷன் யூஸ் பண்றதே இல்லைங்க. நம்மள மாதிரியே ஒத்த மரபணு இருக்கிற மற்ற உயிரினங்களை மேல பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நாமளே யூஸ் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, COVID-19 கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தை கூட யாரும் மனுஷங்க மேலே ஃபஸ்ட் யூஸ் பண்ணலங்க. நம்மள மாதிரியே வேற ஒரு உயிரினம் மேலே பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண கொடுக்குறாங்க. மனுஷங்களோட கண்டுபிடிப்புக்கு இவ்வளவு சோதனை இருக்கும்போது விண்வெளிங்கிறது கடவுளோட படைப்புங்க. அங்கே போனால் மனுஷனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பல வகையான உயிரினங்களை விண்வெளிக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த வகையில் விண்வெளிக்கு போகிற முதல் அதிர்ஷ்டசாலி உயிரினம் எது அப்படின்னா ஈங்க. அந்த ஈக்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக விண்வெளிக்கு போயிட்டு திரும்பவும் பூமியை வந்தடைஞ்சதுங்க. அதையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுங்களோட உடம்புல எந்த விதமான கதிர்வீச்சுகளும் அந்தளவு பாதிப்பை ஏற்படுத்தலைங்க. பூச்சி வகையை சார்ந்த ஈக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரலன்னு தெரிஞ்சதும் அடுத்து யார் முதல்ல விண்வெளிக்கு விலங்கு அனுப்புகிறாங்கிறதுல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போட்டியே வந்துச்சுங்க. அப்படி இருக்கிறப்போ ரஷ்யா இந்த பக்கம் நாய்கள் மேலே அதிக கவனம் செலுத்தினாங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா குரங்குகளுக்கும் எலிகளுக்கும் விண்வெளிக்கு போகிறதுக்கான பயிற்சிகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ரஷ்யா எல்லா விதமான விண்வெளிக்கு போகக்கூடிய பயிற்சியெல்லாம் நாய்களுக்கு கொடுத்து லைக்காங்கிற ஒரு திருநாயை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப பொறுமை அதிகம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த டாகை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை நடந்த இந்த ஸ்பேஸ் ட்ரிப்பில் லைக்காவுக்கு இது சூசைட் மிஷனாக தான் இருந்துச்சு. இந்த மிஷனோட நோக்கமே அங்கே நாய்கள்லாம் எத்தனை நாள் வாழ முடியுங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான். அதனால் லைக்கா திரும்பி பூமியை வரத்துக்கான எந்த ஒரு ஏற்பாடும் அவங்க பண்ணலை. சயின்டிஸ்டோட கணிப்புப்படி லைக்கா விண்வெளிக்கு போனதுக்கப்புறம் 7 பத்து நாள் வரைக்கும் உயிர் வாழ்னு சொன்னாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லைக்கா போன ராக்கெட்லேருந்து கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதால் விண்வெளிக்கு போய் 5 அழுத்தம் தாங்காமல் உயிர் இறந்துருச்சு. லைக்கா இறந்தே போயிருந்தாலும் முதல் முதல்ல விண்வெளிக்கு போன உயிரினங்கிற பெருமையை பெற்றதால் ரஷ்யாவில் லைக்காக்காக ஒரு சிலை நிறுவனாங்க. அது மட்டும் இல்லாமல் லைக்காக்காக போஸ்டல் ஸ்டாம்பும் வெளியிட்டாங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா குரங்குகளை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 32 குரங்குகளை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் முதலாவதாக ஆல்பர்ட்டுங்கிற குரங்கு தான் விண்வெளிக்கு ஏவப்பட்டுச்சு. 62 கிலோமீட்டர்களை கடந்ததுக்கப்புறம் ஆல்பர்ட்டால் மூச்சு விட முடியாததால் இறந்துடுச்சுன்னு இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. ஆல்பர்ட் 1 தொடர்ந்த ஆல்பர்ட் 2 இன்னொரு குரங்கும் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுச்சு. அது போயிட்டு திரும்பவும் பூமியை வந்தடைகிற சமயத்தில் அதோட பேராஷூட் பழுதான காரணத்தால் கீழே விழுந்து வெடிச்சு சிதறி உயிரிழந்துருச்சு. ஆல்பர்ட் 2 தொடர்ந்த ஆல்பர்ட் 3 and 4 ரெண்டு குரங்கு அமெரிக்கா விண்வெளிக்கு அனுப்புச்சு. ஆனால் அந்த ரெண்டு குரங்கும் போன ராக்கெட் போகிற வழியிலேயே வெடிச்சு சிதறி மொத்த மிஷனும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. பல ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமும் அமெரிக்கா அவங்களோட முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஏபிள் அண்ட் பேக்கருங்கிற ரெண்டு குரங்கை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அந்த ரெண்டு குரங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக விண்வெளிக்கு போயிட்டு பூமியும் வந்தடைஞ்சு மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தடவை முடிவடைஞ்சது. விண்வெளிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் விலங்குகளுடைய பிரைன் பேட்டர்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க மூளையில் ஆல்ரெடி எலக்ட்ரோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்போ ஏபிள் உயிரிழந்துருச்சு. ஆனால் பேக்கர் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்ததுன்னு சொல்லப்படுது. இது தொடர்ந்து ரஷ்யா மேலும் 2 நாய்களை அனுப்புனாங்க. ஆனால் இந்த முறை அந்த நாய்களோடு சேர்த்து ஒரு முயல், 40 எலி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில செடி அண்ட் பூஞ்சைகளையும் சேர்த்து அனுப்புனாங்க. இந்த விலங்குகள் அதிகளவு உயரத்தை ரீச் பண்ணது மட்டும் இல்லாமல் பூமியையும் ரொம்ப சேஃபாகவும் எல்லா விலங்கினங்களும் உயிரோடவும் வந்தடைஞ்சது. இதை மிகப்பெரிய வெற்றியாக கருதி ரஷ்யா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அனுப்பப்பட்ட 2 நாய்களில் ஒரு நாய் 6 குட்டிகளை ஈன்றெடுத்தது. அதில் ஒன்று அப்போதைய தலைவராக அமெரிக்காவுக்கு இருந்தவருக்கு ஒரு குட்டியை பரிசளிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து அமெரிக்கா ஹேமுங்கிற ஒரு குரங்கை தத்தெடுத்து அதுக்கு பல வருடங்கள் பயிற்சியும் கொடுத்தாங்க. இந்த தடவை நடந்த ஒரு புதிய விஷயம் என்னன்னா, ஹேம் போன ராக்கெட்டை அதுவே ஆப்ரேட் பண்ணக்கூடிய பயிற்சியை தாங்க இந்த ஹேம்க்கு கொடுத்தாங்க. எல்லாரும் நினச்ச மாதிரி ஹேம் சக்ஸஸ்ஃபுல்லாக விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்து 17 உயிர் வாழ்ந்து அது தன்னுடைய 27 வயசில் உயிரிழந்ததுங்க. ஹேமை தொடர்ந்து ஈனோஸுங்கிற இன்னொரு குரங்கை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. இதுக்கும் அதோட ராக்கெட்டை அதுவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பயிற்சியையும் அளிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை ராக்கெட்டில் ஏற்பட்ட சிறு பழுதால் ஈனோஸ் மேலே 72 முறை கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. ஆனால் அதை மீறி ராக்கெட்டை அதுவே கண்ட்ரோல் பண்ணி பூமியையும் ரொம்ப சேஃபாக வந்திருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு தாங்க ஈனோஸும் இறந்திருக்கு.
இதுக்கடுத்து விண்வெளிக்கு முதல் முதல பூனை வகையில் அனுப்பப்பட்டது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஃபெலிஷிட்டுங்கிற ஒரு பூனை. இந்த பூனையும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக விண்வெளிக்கு போயிட்டு பூமியையும் வந்தடைஞ்சது. இருந்தாலும் வந்த கொஞ்ச நாளில் அதுக்கு உடம்பு சரியில்லாத போன காரணத்தால் இனிமே அது உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி கருணை கொலை பண்ணிட்டாங்க. கருணை கொலை பண்ணதுக்கப்புறம் அதோட மூளையை மட்டும் எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தொடர்ந்து ஆமைகளையும் சில பூச்சி அண்ட் புழுக்களையும் விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அது 39 நாட்கள் விண்வெளியில் சாப்பாடு இல்லாமல் இருந்ததுனால வரும்போதே அதோட 10% வெயிட்டை லாஸ் பண்ணிட்டு தான் வந்துச்சு. திரும்பி வந்து கொஞ்ச நாள்லேயே உயிரும் இழந்துருச்சு. இதை தொடர்ந்து நாசா 2 சிலந்திகளை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. 0 கிராவிட்டி இருக்கக்கூடிய ஸ்பேஸில் எப்படி அது தன்னுடைய வலைகளை பின்னுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மிஷன் நடத்தப்பட்டது. முதல் 2 முறை தடுமாறினாலும் 3rd முறை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சிலந்திகள் தன்னுடைய வலையை பின்னிடுச்சு. அவ்வளோதாங்க, நாம் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.